करुणाकरसूरीन्द्रगुरुवर्यपदाम्बुजाम् नवनीतनटोत्तम् साम् गुरुपङ्क्ति श्रियन् नुमः नारायणम् नमस्कृत्य नरञ्जैव नरोत्तमम् देवीम् सरस्वती व्यासम् ततो जयमुदीरयेत् तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभाव भोगापवर्गतदुपाय गतीरुदारः तस्मै नमो मूरिवराय पराशराय ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் எழுபத்தி ஆறு காளிய மர்த்தனம் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு கண்ணனுடைய அத்தங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார் பராசர மகர்ஷி மைத்ரேயருக்கு அதிலே பூத்தனா சம்ஹாரம் சகடாசுர மர்தனம் அதற்கு மேலே உரலிலே யசோதை கண்ணனை கட்டி அவன் தாமோதரனாகின வரலாறு வரைக்கும் பார்த்தோம் இப்படி இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கோகுலத்திலே நடந்து கொண்டு வர கோகுல வாசிகளுக்கு அச்சம் வந்து என்ன அச்சம்னு கேட்டா திடீர்னு ஒத்தி வரா அழகான பெண் மாதிரி ஆனா ராட்சஸியா மாறி குழந்தைக்கு ஆபத்து விளைவிக்கிறா எதுவுமே ஆகாம தானே ஒரு சகடம் ஒரு வண்டி சுக்குநூரா உடைஞ்சி போறது ஒரு காத்து அசைக்கிற அளவுக்கு கூட அடிக்கல ஆனா ரெண்டு பெரிய மருதமரங்கள் தானே கீழே விழறது இதெல்லாம் என்ன நடக்கிறதுன்னு புரியலையே இந்த கோகுலமானது நம்மளுக்கு இப்ப இருக்கிறதுக்கு பாதுகாப்பான இடம் இல்லை அப்படின்னு நினைச்சி எல்லாம் தங்களுடைய சாமான்களையும் கோக்களையும் எருமைகளையும் அழைச்சிட்டு பிருந்தாவனம் போகலாம்னு தீர்மானிச்சார்களாம் பிருந்தாவனத்துல அவர்களுக்கு இருக்கக்கூடிய வயல் செல்வத்தினாலயும் பசுமையினாலையும் அந்த காடு இருக்கிற செழுப்பினாலையும் அந்த இடம் வாசம் பண்ணுவதற்கு ஏத்ததாக இருக்கும் அப்படின்னு நினைச்சி கிளம்பி போனார்களாம் எல்லாரும் போனார்கள் கோகுலம் அப்படிங்கிறது கண்ணனும் பலராமனும் பூந்து விளையாடின இடம் இப்போ ரொம்பவுமே பாழடைஞ்ச இடம் ஆயிடுத்தான் எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமா போச்சா எல்லாருக்கும் என்ன அங்க இருக்கக்கூடிய செடி கொடி மரம் பட்சிகள் எல்லாருக்கும் இருந்தாலும் கண்ணனுடைய நினைவுகளோட அந்த இடம் இன்னும் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லுவார்கள் பிருந்தாவனத்துக்கு அனுகிரகம் பண்ண எம்பெருமான் சென்றான் அங்க போய் செய்ய வேண்டிய லீலைகள் நிறைய இருக்கிறதே அதுக்காக போனானாம் எம்பெருமான் அங்கே போனதுக்கு அப்புறம் அந்த வனங்களிலே தெரிஞ்சு வனமாலைகளை தரிக்க ஆரம்பித்தானாம் கண்ணன் தினந்தோறும் இதுவரைக்கும் அவனுடைய கிரீடத்துல மயில் பீலே எப்பொழுதும் வச்சுருப்பான் பிருந்தாவனம் போனதுக்கு அப்புறமா அந்த வனத்துல இருக்கிற புஷ்பங்கள் விதவிதமா அழகழகா இருந்துதான் அதனால அவைகளை கொண்டு மாலையாக்கி தினம் சூட்டிக்கொண்டு வனமாலியாக ஆனான் கண்ணந்து மகரிஷி அனுபவிக்கிறார் இப்படி வனமாலியா இவன் திரிஞ்சு இருக்கும் பொழுது ஒரு சமயம் அந்த காட்டுக்குள்ள போனாலாம் பிருந்தாவன காட்டுக்குள்ள அவனுடைய சகாக்களோட போனான் கண்ணன் பார்த்தா அங்க ஒரு பொய்கை இருக்கு ஒரு மடு இது யமுனை நதியிலேந்து பிரிஞ்சு வந்த ஒரு மடுதான் யமுனை நதியினுடைய ஜலம்தான் அது ஆனா ஒரு மடுவா அந்த இடத்துல தேங்கி கிடக்கிறது அந்த மடுவை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இடமும் கண்ணங்கரே இருந்துதான் அப்படியே பொசுங்கி போயிருக்கு அங்க செடி கொடி எல்லாம் இது மட்டும் இல்ல அந்த மடுவுல காத்தடிச்சு கொஞ்சம் அல மாதிரி வந்ததுன்னா அந்த அலையில ஜலம் கொஞ்சம் மேல தெரிச்சுதுன்னா மேல இருக்கிற பகுதியில பறக்கக்கூடிய பூச்சிகளோ பட்சிகளோ அப்படியே உடனே பொசுங்கி போயிடுறான் அப்பேற்பட்ட வீரியத்தோட விஷ வாடை வீசறது அந்த இருந்து கண்ணன் பார்த்தான் இந்த பொய்கையினுடைய சமாச்சாரம் அவருக்கு தெரியும் தான் எல்லாமே தெரியுமே சர்வஞாச்சு அதனால இப்போ தீர்மானிச்சுட்டான் இந்த பொய்கையில ஒரு விஷப்பாம்பு காளியன்னு பெயர் வச்சுட்டு இருக்கு அந்த காளியன்னுடைய கதையை ஒரு கை பார்க்க வேண்டிய காலம் வந்தது என்று தீர்மானிச்சான் கண்ணன் உடனே எல்லாரும் பார்த்துட்டே இருக்கும் பொழுது அவனுடைய எல்லாம் பார்த்துட்டே இருக்கும் பொழுது தன்னுடைய வேஷ்டி எடுத்து தூக்கி கட்டிட்டு அந்த பொய்கைக்குள்ள குதிச்சானாம் கண்ணன் இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது மகரிஷி முக்கியமா ஒரு விஷயத்தை சொல்றார் இந்த சமயத்துல பலராமன் கண்ணனோட இல்ல அண்ணன் கூட செல்லாமல் இருந்த பொழுது கண்ணன் காளியன் பொய்கையிலே குதித்தான் என்று சொல்லுகிறார் மகரிஷி ஏகதா துவினாராமம் கிருஷ்ணோ விருந்தாவனம் விசச்சார விருதோகோ பைஹி மந்திய புஷ்பஸ்ரகுஜ்வலஹா ஒரு சமயம் ராமன் கூட இல்லாமல் காட்டுக்குள்ளே சென்றான் கண்ணன் என்றுதான் இந்த வரலாறை சொல்லும் பொழுது ஆரம்பிக்கிற ஸ்லோகத்தை போடுகிறார் மகர்ஷி பலராமன் கூட இல்லைங்கிறது கவனிக்க வேண்டியது அப்படின்னார் ஏன் பலராமன் கூட வரலை அப்படின்னு கேட்டா வியாட்சாத்தாக்கள் ரெண்டு விதமா காரணம் சொல்றா இருக்கு ஒரு விதமான காரணம் என்னன்னா பலராமன் ஆதிசேஷனுடைய அவதாரம் இங்க கண்ணன் போய் அடக்க போறது காளியன் எனும் பாம்பை அதனால பாம்பை போய் அடக்கணும் அப்படின்னா ஆதிசேஷனுக்கு பாம்பா இருக்கிறதுனால ஏதாவது மன ஏற்பட்டுடுமோ ஏற்பட்டுடுமோன்னு நினைச்சானோ அப்படின்னு வியந்து கேள்வி கேட்டுட்டு அப்படி இருந்தாலும் இருக்கலாம் ஆனால் அதுக்கு மேல இன்னொரு சுவாரஸ்யமான காரணம் இருக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லுகிறார்கள் அது என்ன சுவாரஸ்யமான காரணம் இந்த ஆதிசேஷன் கூட இருக்கும் பொழுது எம்பெருமான் தெரிஞ்சு ஒரு ஆபத்துல இறங்கறத தடுத்துருவாராம் எம்பெருமான் அப்படி ஆபத்துல இறங்க வேண்டாம் அது என்ன விஷப்பாம்புதானே அதுக்கு மேல விஷம் எங்கிட்டக்க இருக்கு நான் பாத்துக்கிறேன்னு போயிடுவாராம் அந்த இடத்துல அப்போ கண்ணனுக்கு நடக்க வேண்டிய காரியம் நடக்காது காளிய மர்தனம் பண்ணி அழகா எல்லாருக்கும் காண்பிக்க வேண்டியது இருக்கிறதே அதனால அந்த காரியத்துக்கு தொந்தரவு வந்துட போறதேன்னு மெனக்கெட்டு விட்டுட்டு வந்திருக்காராம் அண்ணனை வீட்டிலேயே அப்படி பலராமன் இல்லாத சமயத்திலே கண்ணன் காட்டுக்குள்ள பூந்தார் பொய்கைக்குள்ள இறங்கணும்னு தீர்மானிச்சார் குதிச்சுட்டார் பொய்கைக்குள்ள எதிலேந்து குதிச்சார் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்றார் மகரிஷி அங்க இந்த பொய்கை பக்கத்துல பச்சப்பசேல்னு பூத்து குலுங்கின் ஒரு கதம்ப மரம் இருந்துதான் அது மேல ஏறி நின்னுட்டு அந்த பொய்கைக்குள்ள அப்படியே தாவி குதிச்சார் டைவடிக்கிற மாதிரி அந்த கதம்ப மரம் எப்படி இருந்ததுங்கிறத மெனக்கெட்டு வருணிக்கிறார் கதம்ப உருசாக்கினம் அப்படிங்கிறார் நல்ல பெரிய பெரிய உயரமான பச்சை பசேல்ங்கிற கலைகளோட இருந்த இந்த கதம்ப மரத்திலிருந்து குதிச்சார் இப்போ இது எப்படி சாத்தியம் இந்த பொய்கையில இருந்து களம்புற விஷத்தினால சுத்தி இருக்கிற எல்லா இடமும் பொசுங்கி கருகி போயிருக்குன்னு இப்பதான் பார்த்தோம் அப்படி இருக்கிறச்சே இந்த மரம் மட்டும் எப்படி பசுமையா இருந்தது அப்படின்னு கேட்டா அதுக்கு வியாக்கியத்தாக்கள் அழகான காரணம் சொல்லுகிறார்கள் கருட பகவான் அமிர்தத்தை ஸ்வர்க்கத்திலிருந்து திரும்பி கொண்டு வரும் பொழுது இவ்வுலகத்துக்கு கொண்டு வரும் பொழுது இந்த மரத்து மேல கொஞ்ச நாளை அமர்ந்திருந்துட்டு போனாராம் அப்போ அமிர்தத்தினுடைய ஒரு சொட்டு கீழே விழுந்துதான் இந்த மரத்தின் மேல அதனால இந்த விஷம் அதை எதுவும் செய்யல அது பச்சை பசேல்னு இருந்தது அப்படின்னு சொல்லுகிறார்கள் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வியாக்கியானம் என்னன்னு கேட்டா எ பெருமானுடைய திருவடி பட்டத்தினால அந்த மரத்துக்கு பசுமையானது உடனே வந்துடுத்தான் அவன் வந்து குதிக்கணும்னு தீர்மானிச்சு அப்படி திருவடியை வச்சான் அவளதான் பச்சை பசேல் நாயுடு மரம் அப்படிங்கிறான் மொத்தத்துல எம்பெருமான் நேரடியா திருவடியை வச்சிருந்தாலும் சரி இல்ல கருட பகவான் வந்து அங்க உட்கார்ந்திருந்தாலும் சரி எம்பெருமானுடைய திருவடி பிரபாவத்தினால பச்சை பசேல் இருந்ததுன்னு சொன்னா தப்பில்லை ஏன்னா கருடனும் எம்பெருமானுடைய திருவடிதானே பெரிய திருவடியாச்சு அப்படியாக எம்பெருமானுடைய திருவடியின் மகிமையால அந்த கதம்ப மரமானது பசுமையா இருந்தது அங்கேந்து குதிச்சார் பொய்கைக்குள்ள பொய்கைக்குள்ள குதிச்ச சத்தம் கேட்ட உடனே உள்ளேந்து அந்த காளியன் பாம்பு கிளம்பி வந்தது தனியா வரலையாம் கூட பல பாம்புகள் அழிச்சுட்டு வந்தது மகிஷிமார்கள் அழிச்சுட்டு வந்துதான் அப்படி அழிச்சுட்டு வந்து குதிச்ச கண்ணனை இறுக்கி பிடிச்சிட்டு தண்ணிக்குள்ள இழுத்துண்டு போயிடுது அவ்வளவுதான் இத பார்த்துட்டே இருக்கார்கள் கோப்பர்கள் போகாத போகாதேன்னு சொன்னா கண்ணன் ஆனா அவன் கேட்காம உள்ள போயிட்டான் இப்படி உள்ள போயிட்டான் பாம்பு புடிச்சுண்டு போயிடுதுன்னு உடனே ஓடி போய் அங்க இருக்கிற ஜ கிராம மக்கள் கிட்டக்கெல்லாம் போய் சொல்லி சொன்னார்களாம் கண்ணன் காளியன் பொய்கைக்குள்ள குதிச்சுட்டான் பாம்பவனை பிடிச்சுடுத்து அப்படியே விஷத்தால சூழ்ந்து அவன் இனிமே அவன் நம்மளுக்கு கிடைப்பானோ மாட்டானோ தெரியாது எல்லாரும் ஓடிவாங்க ஓடிவாங்கன்னு அழைச்சிட்டு போச்சு குழந்தைகள் எல்லா ஆய்ச்சியர்களும் ஆயர்களும் அங்கே வந்து சேர்ந்தார்களாம் நந்தகோபனும் யசோதையும் கண் கொட்டாம பாக்கறா அவளால அந்த அதிர்ச்சியை தாங்க முடியல குழந்தை தண்ணிக்குள்ள போயிடுத்து அந்த விஷப்பாம்போடங்கிற அதிர்ச்சியை தாங்க முடியல எல்லாரும் அப்படியே அஞ்சி பார்த்துன்னு இருக்கா ஆண்டாள் அழகா பாடுறா ஆய்ச்சிமார்களும் ஆயரும் அஞ்சிட அப்படி அஞ்சி பார்க்கும் பொழுது பூத்த நீள் கடம்பேறி புகப்பாய்ந்து வாய்த்த காளியன் மேல் நடமாடிய கூத்தனார்வரில் கூடிடு கூடலே என்று பாடுகிறார் நாச்சு இவெல்லாம் அஞ்சி பார்த்துட்டு இருக்கா யாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல தாங்கள் உதிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு கூட அவளுக்கு பிரஜையானது வேலை செய்யலையா அவளால் ஒண்ணுமே யோசிக்க முடியல ஷாக்குல இருக்கா எல்லாரும் அப்போ பலராமனும் வந்திருக்காரு அந்த இடத்துல அப்ப பலராமன் முக்கியமா ஒரு காரியத்தை பண்ணினார் என்ன பண்ணினார் கிருஷ்ணா நீ மனிதக் குழந்தையா இருக்க அப்படிங்கிற லீலையை இப்போ கொஞ்ச நாள் விட்டுடு நீ யார் தேவாதி தேவன் நாராயணன் துஷ்டர்களை சம்மரிக்கிறதும் உன்னுடைய அவதாரத்தின் நோக்கு அதை செய்ய வேண்டிய காரியம் இப்பொழுது நேர்ந்திருக்கிறது அதை செய்ய வேண்டிய காலம் இப்பொழுது நேர்ந்திருக்கிறது அதனால நீ மனித குழந்தையாக நடிப்பதை நிறுத்திவிட்டு உன்னுடைய தேவத்தன்மையை காண்பிப்பாய் என்பதை பாஷையிலே சொன்னார் அப்படின்னு போடுறார் மகர்ஷி கிமிதம் தேவேஷ பாவோ எம் மனுஷயா அப்படின்னு சங்கேத பாஷையில எம்பெருமானே நீர்தான் தேவ தேவதேவேஷன் உங்களுக்கு தெரியாதா எதுக்காக இந்த மனுஷ லீலையை இன்னும் பண்ணி கொண்டிருக்கிறீர் காரியத்தை மேலே செய்யவும் என்று சொன்னவுடனே அந்த காளியனுடைய பிடியிலேந்து விடுபட்டு கொண்டு மேல வந்து அவனுடைய நடு தலையை கையாலே பிடித்து தலை மேலே ஏறி நர்த்தனமாட ஆரம்பிச்சாராம் கண்ணன் இந்த காளியனுக்கு பல தலைகள் ஒரு ஒரு தலையா அவன் தூக்கி தூக்கி கண்ணனை எப்படியாவது கீழே கொண்டு வரணும்னு பாப்பானான் எந்த தலையை அவன் தூக்கறானோ அந்த தலை காலை கால வச்சு ஆடுவார் அப்படி அவனுடைய கர்வத்தை அடக்கினாராம் அப்படின்னு ரெண்டு விதமான கத்தியிலே நர்த்தனம் பண்ணினார் அப்படின்னு சொல்லுகிறார் பராசர மகர்ஷி ரொம்ப அழகா இப்படி நர்த்தனம் ஆடிண்டே இருக்கார் எம்பெருமான் ஆனால் இவருடைய நர்த்தனத்தை தாங்க முடியல அந்த பாம்பால அப்படியே மூர்ச்சித்து போற நிலைமைக்கு வந்துட்டானாம் ரத்தமா வாய்கள்ல இருந்து பார்த்தார்கள் அவனுடைய பத்னிமார்கள் அடாடா இப்பேற்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டுடுத்தே அப்படின்னு சொல்லி எம்பெருமானுடைய திருவடியில சரணாகதி பண்ணி எப்படியாவது இவரை விட்டுடணும் அப்படின்னு பிரார்த்திச்சார்களாம் இந்த பத்னிமார்களுக்கு இறங்கி எப்பெருமான் தன்னுடைய திருவடியால அழுத்தினத்தை கொஞ்சம் குறைச்சிட்டான் இப்படி கொஞ்சம் குறைச்சிட்ட உடனே இந்த காளியனுக்கே புத்தி வந்து கொடுத்து அடாடா நாமளும் தப்பு பண்ணிட்டோமே இந்த மாதிரி இவர்கிட்டக்கு அபச்சாரப்பட்டுட்டோமே இது தப்புன்னு தெரிஞ்சு அவனும் ஸ்துதி பண்ண ஆரம்பிச்சானான் தேவதேவேஷா அப்படின்னு பாடி அவனும் ஸ்துதி பண்றான் அப்படி பண்ணி என்ன சொன்னா பெருமானே இந்த என்னுடைய தலை மேல நீர் ஆடினது எனக்கு கொடுத்த தண்டனையா நான் நினைக்கல எனக்கு நீர் கொடுத்த வரமாகவே பத்தோமே வரஹா அப்படிங்கிறான் எனக்கு இது தண்டனை இல்ல வரம் அப்படின்னு சொல்றான் நீ இவ்வளவு நல்ல புத்தி இவனுக்கு எங்க இருந்து வந்தது அப்படின்னு கேட்டா எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் அது அவனுடைய கர்வத்தை பூர்த்தியா நீக்கி அவனுடைய விஷத்தையும் பூர்த்தியா நீக்கி அவனுக்கு நல்ல சத்புத்திய உண்டாக்கி எடுத்தும் இதனாலதான் எப்பெருமானுடைய திருவடி ஸ்பர்ஷத்துக்கு அப்படி ஆசைப்படுவார்கள் ஆச்சாரியர்கள் கூறத்தாழ்வான் சொல்லுகிறார் இந்த காளியனா நான் இருந்திருக்க கூடாதோ எம்பெருமானோட திருவடி ஸ்பர்ஷம் கிடைச்சிருக்குமே இல்ல அந்த கதம்ப மரமாவது நான் இருந்திருக்க கூடாதோ எம்பெருமானுடைய திருவடி ஸ்பர்ஷம் கிடைச்சிருக்குமே அற்புதமா பாடுறார் காளியசிய பணிதாம் சிரஸ்துமே சத்கதம்பிவமேவா பஷ்டி சுந்தரா சுந்தராப் ஜயுகமர்ப்பிதம் யயோஹோ இப்படி எப்பெருமான் திருவடி சம்பந்தம் பட்டவுடனே காளியன் திருந்தி நான் இனி யாருக்கும் தீங்கிழைக்க மாட்டேன் என்று சொன்னானாம் இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கேட்க வேண்டி இருக்கிறது இந்த நச்சு பொய்கையில காளியன் வந்து வாசம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கறதுக்கு ஒரு பின்னணி கதை இருக்கிறது அதை பராசுர மகர்ஷியினுடைய பேரனான சுகபிரம்ம மகர்ஷி ரொம்ப அழகா சொல்றார் என்ன ஆயிடுத்து ஒரு சமயம் கருடன் நாகங்களை எல்லாம் ரொம்ப சமரிச்சு இருந்தார் அப்போ நாகங்கள் கருடனோட சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணித்து கருடனுக்கு ஆகாரம் வேளா வேலைக்கு ஒழுங்கா கொடுத்துட்டா அனாவசியமான சம்ஹாரங்களை கருடன் பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒப்பந்தம் இவர்களுக்குள்ள நடந்தது இந்த ஒப்பந்தத்தின்படி எல்லா நாகங்களும் நடந்துட்டு இருந்தது ஆனா இந்த காளியன் மட்டும் அப்படி நடக்காமல் ஏமாத்தின் இருந்தா கருடனை அதனால கோபம் கொண்ட கருட பகவான் இந்த காளியன துரத்திண்டே வந்தார் அப்போ இந்த பொய்கைக்குள்ள வந்து பூந்துண்டானாம் காளியன் இந்த பொய்கைக்குள்ள கருடனுக்கு வர தெரியாதோ அப்படின்னு கேட்டா அதுக்கு இன்னொரு வரலாறு இருக்கு அது என்னன்னு பார்த்தா சௌபரி அப்படின்னு ஒரு மகர்ஷி இருந்தார்னு நாம் பார்த்திருக்கிறோம் முன்னாடி அந்த சௌபரி மகர்ஷி தண்ணிக்குள்ள இருந்து தபஸ் பண்ணினார் இந்த தண்ணிக்குள்ள இருந்து தான் தபஸ் பண்ணினாராம் இந்த பொய்கைக்குள்ள இருந்து தான் தபஸ் பண்ணிட்டு இருந்தாராம் அப்போ அங்க இருக்கக்கூடிய மீன் கூட்டங்கள் எல்லாம் இந்த சௌபரி மகரிஷிக்கு ரொம்ப வேண்டியவைகளா இருந்தது மீன் கூட்டத்தை பார்த்துதான் அவருக்கு இல்லற வாழ்க்கையில ஆசையே வந்ததுன்னு பார்த்தோம் அப்பேற்பட்ட மீன்களை கருடன் சம்ஹரிச்சு இருந்தாராம் ஒரு நாள் அத பார்த்து மீன்கள் மேல இருக்கிற கருணையினால சௌபரி மகரிஷி கருடனுக்கு சாபம் கொடுத்துட்டார் இனி இந்த பொய்கை பக்கம் வந்தியானா உன்னுடைய உயிரானது போயிடும் அப்படின்னு சொல்ல இந்த சௌபரி மகரிஷியினுடைய சாபத்துக்கு கட்டுப்பட்டு கருடனும் அந்த பக்கத்துல வரதில்ல இத தெரிஞ்சின்ற காளியன் இந்த பொய்கைக்குள்ள வந்து சரண் புகுந்து அங்க இருக்கிற ஜந்துக்களுக்கு அவன் பெரிய தீங்கை இழைக்க ஆரம்பிச்சான் அப்பதான் எம்பெருமகன் பார்த்தார் ஒருத்தர்கிட்டேந்து தப்பிச்சு வந்து அப்பையும் நீ திருந்தாமல் தொந்தரவு கொடுத்துருக்கிய தப்பிக்க வேண்டிய நிலைமை வந்ததும் ஒத்தனை ஏமாத்தினாலதான் எவ்வளவுதான் அட்டுழியம் பண்றது ஒருவரை ஏமாத்துறது தப்பு அடைக்கலமா இருக்கிற இடத்துக்கு தீங்கிழைக்கிறது தப்பு கர்வத்தோட இருக்கிறது தப்பு ஜீவஹானி செய்வது தப்பு இவை இந்த தப்புக்கள் எல்லாத்துக்கும் சேர்ந்துதான் எம்பெருமான் தண்டனையை கொடுத்தான் தண்டனை பெற்ற பிறகு இந்த காளியன் திருந்தினத்தினால எம்பெருமான் பெரிய அனுகிரகத்தை பண்ணினானாம் காளியனுக்கு என்ன பண்ணினான் பெருமான் காளியா என்னுடைய திருவடி சின்னங்கள் எப்பொழுதும் உன் தலையில இருக்கும் இத பார்த்ததுனால கருடன் உன்னை எங்க பார்த்தாலும் ஒன்னும் பண்ண மாட்டார் நீ இப்போ இந்த இருந்து கிளம்பி சமுத்திரத்துக்கு போய் இரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாராம் எம்பெருமான் இப்படியாக இந்த காளியனுடைய வரலாறை கேட்டோமானால் நமக்கும் கர்மம் ஒழியும் அப்படிங்கிற பலஸ்ருதி பெரியவர்கள் கூறுவார்கள் மேலே இருக்கும் வரலாறுகளை அடுத்த வாரம் பார்க்கலாம்